Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப விருப்பமான ஃபேன் கேக். இத வந்து காலையில பிரேக்பாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம். ஏனா இதில நம்ம முட்டை சேக்கறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிட்டுக்கலாம். பசங்க ஏதாவது கேட்டா உடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்கிற ரெசிபி இது. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துக்கறேன். ना वो 100 ग्राम अलव के मैदा अद्क इनिपेव अद्क तेरे सुगर सेतकें सब पे कुछ जास्ति सापड़वा सब पे कमिया सापड़वा ना वो इवत ग्राम अलव के सुगर सेतर और पिंची उप और कल टी स्पून बेकिंग सोडा நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துங்க. பட்டர் இல்லைனா வெண்ணெய், சாரி நெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மைதாவை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா பால் குழந்தைங்க சாப்பிறதா இருந்தாக்கா பால் சேர்த்து கிளறிக்கிங்க. பால் பட்டர் இதெல்லாம் இது நான் இன்னைக்கு பெரியவங்க சாப்பிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். குழந்தை குட்டீஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா இதெல்லாம் நீங்க வந்து பால் சேர்த்துக்கங்க, பன்னீர் பட்டர் சேர்த்துக்கங்க. நல்ல ஹெல்தியான டிஷா இருக்கும். லம்ஸ் இல்லாம நல்லா அடிச்சிக்கிங்க. இப்படி நல்லா அடிச்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுடுங்க. அதுக்கு அப்புறம் செஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதுக்காக இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் ரெஸ்ட்ல. 5 நிமிஷம் ரெஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்புல தவா வச்சிருக்கோம். நீங்க வெண்ணையோ எண்ணெயோ எது வேணுமோ போட்டுக்கங்க. அதல போட்டு இப்போ நம்ம ஊத்திடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும். இப்போ நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். சிம்லயே வச்சு செய்யுங்க. நம்ம சுகர் சேர்த்திருக்கிறதுனால வந்து தீயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்லயே வச்சு சுடுங்க. பாருங்க எம்மியான பான் கேக் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படி தான் இருக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. நாம எடுத்துறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. எம்மி எம்மியா
ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க சாப்பிட்றதா இருந்தாக்கா சாக்லேட்டு கொக்கோ பவுடர் கூட நீங்கள் கலந்து செய்யலாம், சாக்லேட்டு ஃபேன் கேக் மாதிரி. நம்ம இஷ்டம்தான், இதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு சாக்லேட் சிரப்பு விடுறேன். இதுமாரி ட்ரை பண்ணி கொடுங்க, ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிஷ்ஷாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.